வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு உத்தரவை மேலும் நீட்டிப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பை ஏற்று தமிழகம் செயல்படும், மாநில தலைமைச் செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் அடுத்த 3 முதல் 4 வாரங்கள் மிகவும் நெருக்கடியான காலகட்டம், முதலமைச்சர்களுடனான ஆலோசனையில் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள தமிழகத்திற்கு மேலும் 1000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும், ரயில் மற்றும் விமான போக்குவரத்தை தொடங்கக்கூடாது, பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை, தலைவர்கள் வாழ்த்து. உலகளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 17,09,000 தாண்டியது, உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் 1,03,506 அதிகரிப்பு. விரிவான செய்திகள். ஊரடங்கு உத்தரவை April 14 மேல் நீட்டிப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பை ஏற்று தமிழகம் செயல்படும் என்று மாநில தலைமைச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைச் செயலாளர், ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது தொடர்பாக நாடு முழுவதும் ஒரே நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்றும், இதனை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பிரதமர் இன்று காலை பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்தாலோசித்தபோது, ஊரடங்கு உத்தரவை மேலும் 2 வாரத்திற்கு நீட்டிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முதலமைச்சர்கள் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இன்று மேலும் 58 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 969 அதிகரித்துள்ளதாகவும், மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். ஊரடங்கு உத்தரவு வெற்றி பெற தமிழக மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பிற்கு அமைச்சரவை கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டதாகவும் தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கை வெற்றி பெற முன்னிலையில் நின்று பணியாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில், அடுத்த 3 முதல் 4 வாரங்கள் மிகவும் நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள், ஊரடங்கு நிலவரம் போன்றவை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த அரசு இதுவரை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளின் பலனை தீர்மானிக்க மேலும் சில வாரங்கள் ஆகும் என்றார். ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பது தொடர்பாக மாநிலங்கள் இடையே ஒருமித்த கருத்து நிலவுவதை காண முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கை மீறி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டியது அவசியம் என்பதோடு, சமூக இடைவெளி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறும் அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்துள்ள போதிலும் தொடர் கண்காணிப்பு மிகவும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு எதிரான பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் தேவையான பாதுகாப்பு கவசங்கள் உள்ளிட்ட சாதனங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் பிரதமர் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டார். ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் அவர்களது உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்ய ஏதுவாக வேளாண் விற்பனை சந்தை தொடர்பான சட்டங்களில் மாற்றம் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர்களை கேட்டுக் கொண்டார். விவசாய சந்தைகளில் அதிக கூட்டம் சேர்வதை தடுக்கும் வகையில் விளைபொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்வோருக்கு ஊக்கத்தொகை வழங்குவதுடன், விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை தங்களது இருப்பிடத்தில் இருந்தபடியே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தினார். கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஆரோக்கிய சேது செயலி அத்தியாவசியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மக்கள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கான மின்னணு பாஸ் போன்று இந்த செயலியை பயன்படுத்தலாம் என்றும் யோசனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனையில் பங்கேற்ற முதலமைச்சர்கள்
கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் நிதியுதவி அளிக்குமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தமிழகத்திற்கு மேலும் 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று நடத்திய ஆலோசனையில் சென்னையில் இருந்து பங்கேற்ற முதலமைச்சர் கொரோனா தொற்றை எதிர்கொள்ளும் மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் வழங்கி வருவதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை முழுமையாக பின்பற்றப்பட்டு வருவதாக எடுத்துரைத்த முதலமைச்சர் ரயில் மற்றும் விமான போக்குவரத்தை இப்போதைக்கு தொடங்கக்கூடாது என்றும் மாநிலங்களுக்கு இடையே பயணிகள் சென்று வர அனுமதிக்கக்கூடாது என்றும் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். பருப்பு வகைகள், நறுமணப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் சரக்கு லாரிகள் மற்றும் சரக்கு ரயில் மூலம் எடுத்து வர அனுமதிக்குமாறும் வலியுறுத்தினார். விவசாயம் மற்றும் தோட்டக்கலைத்துறை மேம்பாட்டுக்கு சிறப்பு தொகுப்பு ஒன்றை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பாதித்தவர்களுக்கு என 32,371 தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகளும் 5,934 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மாநிலத்தில் இதுவரை 8,410 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு 1,891 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் குறைந்தது மாவட்டத்திற்கு ஒரு ஆய்வுக்கூடம் என்ற அடிப்படையில் கொரோனா பரிசோதனை வசதிகளை அதிகரிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா சோதனைக்கான ராபிட் டெஸ்ட் கிட் உள்ளிட்ட சாதனங்கள், தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள், N95 முகக்கவசங்கள் மற்றும் செயற்கை சுவாச கருவிகள் போதுமான அளவில் வழங்குவதுடன் தாம் ஏற்கனவே கோரிக்கை விடுத்தபடி 3,000 கோடி ரூபாயை தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் இன்று மாலை அமைச்சரவை கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளார். ஊரடங்கு காலத்தில் எந்தவொரு சமுதாய அல்லது மத ரீதியிலான விழாக்களுக்கும் மாநில அரசுகள் அனுமதி வழங்கக்கூடாது என உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஊரடங்கு உத்தரவை மாநில அரசுகள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க மாநில அரசுகள் உரிய விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அடுத்தடுத்து பண்டிகைகள் வரவுள்ள சூழலில் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்க ஏதுவாக எந்தவொரு ஊர்வலம் அல்லது மக்கள் கூட்டத்திற்கு அனுமதிக்கக்கூடாது என்று மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உடனான இந்திய எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லைப் பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். எல்லையில் வேலிகள் அமைக்கப்படாத பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதுடன் எல்லை தாண்டிய செயல்பாடுகள் இல்லை என்பதை உறுதி செய்யுமாறு உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் எல்லைப் பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கு COVID-19 தொற்று குறித்த அறிவுரைகளை எல்லை பாதுகாப்பு படையினர் வழங்குவதுடன் அந்த தொற்று எல்லைப் பகுதிகளில் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். தவிர எல்லையோர மாவட்ட நிர்வாகத்துடன் பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அண்டை நாட்டில் இருந்து ஊடுருவல் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். இந்த ஆலோசனையின்போது உள்துறை இணையமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, நித்யானந்த ராய் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஊரடங்கு நடவடிக்கைகளில் இருந்து மீன்பிடி தொழில் மற்றும் பிற வகையான கடல் சார்ந்த தொழில்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் ஊரடங்கில் இருந்து பல்வேறு அத்தியாவசிய சேவைகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீன்பிடித்தல் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு தொழில்கள், மீன் உற்பத்தி, விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் நடவடிக்கைகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது தலைமையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு அவர் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார். ஆழ்கடல் மீன்பிடிப்பு, மீன் பண்ணைகளில் மீன் உற்பத்தி, அவற்றுக்கு உணவு அளித்தல், பெட்டிகளில் அடைத்து விற்பனைக்கு அனுப்புதல், பதப்படுத்துதல்,
விற்பனை சந்தைப்படுத்துதல், மீன் குஞ்சு பொறிப்பகங்கள், இறால் பண்ணைகள் போன்ற நடவடிக்கைகளுக்கும் இந்த தொழில்களில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் ஊரடங்கில் இருந்து விலக்களிக்கப்படுவதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் சமூக விலகலை முழுமையாக கடைபிடிப்பதுடன் தத்தமது தொழில் சார்ந்த பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதை அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உறுதி செய்யுமாறும் உள்துறை செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். புகையில்லா புகையிலை பொருட்களை பொது இடங்களில் பயன்படுத்துவது மற்றும் துப்புவதற்கு தடை விதிக்குமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இந்த அறிவுறுத்தல் விடப்பட்டுள்ளது. குறிப்பாக புகையில்லா புகையிலை பொருட்கள், பான் மசாலா, பாக்கு போன்றவை எச்சில் ஊறுவதை அதிகரிக்கும் என்பதால் இவற்றை பொது இடங்களில் துப்பும்போது கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் இவற்றின் பயன்பாட்டிற்கு தடை விதிக்குமாறு அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய சுகாதார அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொற்றுநோய் சட்டம், பேரிடர் மேலாண்மை சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் கீழ் இதற்கான அதிகாரம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுவோருக்கு உரிய உதவிகளை செய்திடுமாறு மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு அந்த கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுதில்லியிலிருந்து அனைத்து மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் சோனியாகாந்தி ஆலோசனை நடத்தினார். நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு உதவிகளை வழங்குமாறு மாநில காங்கிரஸ் தலைவர்களை சோனியாகாந்தி கேட்டுக் கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அசாம் காங்கிரஸ் தலைவர் ரிபுன் போரா தெரிவித்தார். மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தங்களிடம் அவர் கேட்டறிந்ததாகவும் கிராமப்புற அளவில் உள்ள ஏழைகளுக்கு உதவுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் போரா குறிப்பிட்டார். அனைத்து மாநில தொண்டர்களும் இந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று சோனியாகாந்தி கேட்டுக் கொண்டதாகவும் அவர் மேலும் கூறினார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்று மேலும் 1035 பேருக்கு பரவியிருப்பதுடன் 40 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால், நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தாமல் இருந்திருந்தால் கொரோனா பாதிப்பு 41% அதிகரித்திருக்கக்கூடும் என்றார். ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தாமல் இருந்திருந்தால் ஏப்ரல் 15 தேதிக்குள் நாடு முழுவதும் சுமார் 820,000 பேர் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பை அடுத்து நாடு முழுவதும் 100,000 தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் மற்றும் 11,500 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ள 500,000 பரிசோதனை கருவிகள் இன்றும் வந்து சேரவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,529 அதிகரித்துள்ளது. சிகிச்சைக்கு பின் 652 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 242 பேர் உயிரிழந்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது, உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சென்னை புதுப்பேட்டையில் மாநகராட்சி மூலம் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் பயனர் பரிசோதனை நிலையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகரம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள இதுபோன்ற 10 முகாம்கள் மூலம் 500 மேற்பட்டோருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது.
அமைச்சரின் ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் உடனிருந்தனர். கொரோனா தொற்று பரவலில் தமிழகம் இரண்டாவது நிலையில் இருந்து மூன்றாவது நிலைக்கு சென்றுவிடாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நோய் தாக்கம் அதிகரிக்காமல் இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் ஒருவேளை அரசின் முயற்சிகளை தாண்டி தாக்கம் அதிகமானால் அதை எதிர்கொள்ள முன்கூட்டியே திட்டமிட்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். செயற்கை சுவாச கருவிகள், மருந்துகள், பாதுகாப்பு உபகரணங்கள், ஆக்ஸிஜன் கருவிகள் உள்ளிட்ட அனைத்தையும் கூடுதலாக கொள்முதல் செய்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள மு க ஸ்டாலின், அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கவும் அரசுடன் ஒத்துழைத்து உதவிகளை வழங்கவும் திமுக தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக இரண்டாம் கட்ட நிதியுதவியை மத்திய மாநில அரசுகள் வழங்கிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், குறைந்தபட்சம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிதியுதவி, 35 கிலோ அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ரேஷன் கடைகளில் விற்கப்படும் மளிகைப் பொருட்களின் தொகுப்பை 500 ரூபாய்க்கு பதிலாக விலையை குறைத்து 250 ரூபாயாக வழங்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் உள்ள 72,97,000 நலவாரிய உறுப்பினர்களுக்கும் 1,000 ரூபாய் நிதியுதவி, உணவுப் பொருட்கள் கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவசரமாக நிதியை ஒதுக்க வேண்டும், கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலை அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் தலா 10 நாட்கள் கூலி நிவாரணத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் ஊரடங்கின் போது கைப்பற்றிய வாகனங்களை உரிமையாளர்களிடமிருந்து உறுதிமொழியினை பெற்றுக்கொண்டு திரும்ப வழங்க வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவர்களுக்கு மட்டுமன்றி தனியார் மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுடன் நெருக்கமாக பணியாற்றும் ஊழியர்களுக்கும் காப்பீட்டை விரிவுபடுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊரடங்கு உத்தரவை மக்கள் முழுமையாக கடைபிடிப்பதை உறுதி செய்யும் விதமாக சென்னை மாநகரில் பொருட்களை வாங்குவதற்காக வீடுகளை விட்டு வெளியே வரும் மக்களுக்கு பல வண்ண அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க நாடு தழுவிய ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் மருந்து பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதாக கூறி மக்கள் அதிக அளவில் வீடுகளை விட்டு வெளியே வருகின்றனர். காவல்துறையினர் வாகனங்கள் பறிமுதல், நூதன தண்டனை, அபராதம் என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் போதிலும் சாலைகளில் வாகன போக்குவரத்து அதிகம் காணப்படுகிறது. எனவே அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதாக கூறி வீடுகளை விட்டு வெளியே வருவதை கட்டுப்படுத்தும் விதமாக குறிப்பிட்ட வண்ணத்திலான அடையாள அட்டை வைத்திருப்போர் குறிப்பிட்ட நாளில் மட்டும் வீடுகளை விட்டு வெளியேறி பொருட்களை வாங்க வருவதற்கு அனுமதிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்கான பல வண்ண அடையாள அட்டைகள் விரைவில் சென்னை மாநகர மக்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். பத்திரிகை நிறுவனங்கள் நாளிதழ்களை அச்சிடும் போதே கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாக கூறிய அவர், பத்திரிகை நிறுவனங்களும் கொரோனா பாதிப்பு இன்றி நாளிதழ்களை வழங்க உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தார். எனினும் பத்திரிகைகளை விநியோகிப்போர் முகக்கவசம் மற்றும் கையுறை அணிந்து செய்தித்தாள்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மாநகராட்சி ஆணையர் கூறியுள்ளார். நீலகிரியில் இருளர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை ராணுவத்தினர் வழங்கியுள்ளனர். உதகமண்டலத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை கிராமங்களில் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். ஊரடங்கு உத்தரவால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அங்குள்ள சுமார் 100 குடும்பங்களுக்கு 1,000 கிலோ அளவிலான அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ராணுவத்தினர் வழங்கியுள்ளனர். ஏற்கனவே வெலிங்டன், குன்னூர் மற்றும் திருச்சியில் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து உணவுப் பொருட்களையும் மளிகைப் பொருட்களையும் ராணுவத்தினர் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று புதிதாக 3 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இதையடுத்து மாவட்டத்தில் 7 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா தெரிவித்தார். உதகமண்டலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொற்று உறுதி செய்யப்பட்ட 3 பேர் வசித்து வரும் பகுதிகளான குன்னூர், கோத்தகிரி மற்றும் எஸ் கைகாட்டி ஆகிய பகுதிகள் முழுவதும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட 7 பேர்களுடன் தொடர்பில் இருந்த 30 பேரின் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் 21,500 குடியிருப்புகள் சீல் வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 440 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அப்பகுதிகளில் வீடுதோறும் சென்று காய்ச்சல், சளி, இரும்பல் உள்ளவர்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அரசு கொண்டுவரும் திட்டங்களில் நம்மை இணைத்துக் கொண்டால் பேரிடர் காலங்களில் முறையான பலன் கிடைக்கும் என்பது மத்திய அரசின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தின் மூலம் நிரூபணமாகியுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தருணத்தில் மக்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. அதில் ஒரு பகுதியாக ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ள நபர்களுக்கு 3 மாதங்களுக்கு தலா 500 ரூபாய் நிவாரணத் தொகையாக செலுத்தி வருகிறது. விருதுநகரில் இதன் பயனாளியான உமா மகேஸ்வரி என்பவர், பேரிடர் காலத்தில் மத்திய அரசின் நிதியுதவி தமக்கு பெரிதும் பலனளிக்கும் விதத்தில் உள்ளதாக கூறியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் தொடங்கிய இந்த வங்கிக் கணக்கில் சமையல் எரிவாயு மானியமும் கிடைப்பதால் பேரிடர் காலத்தில் தமக்கு உதவியாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைக்காக நோம் அண்ட் ஷாப் என்ற ஆளில்லா அடுமனை விற்பனை நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் கே எஸ் கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை நகரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அங்காடியில் விற்பனையாளர்கள் இல்லாமல் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பிரெட், பன் வகைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு உண்டான தொகையினை அங்குள்ள பெட்டிகளில் செலுத்திவிட வேண்டும். இந்த கடையில் விற்பனையை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி, அதிகமான மக்கள் கூடும் 5 இடங்களில் இதுபோன்ற கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விரைவில் ஆவின் பால், பால் பொருட்களும் இந்த விற்பனை நிலையங்களில் விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தூத்துக்குடியில் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மாநகராட்சியுடன் இணைந்து 3 வேளை உணவு, தங்குமிடம் வழங்கி பராமரித்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தூத்துக்குடி ஆர்சோயா தொண்டு நிறுவனம், மனிதம் விதைப்போம், உதவும் கரங்கள் ஆகிய அமைப்புகள் சார்பில் தூத்துக்குடி நகர் முழுவதும் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி சிவன்கோவில் அருகே உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் சுமார் 60 முதியவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுகிறது. மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உணவு, உடைகள், அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தொண்டு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க பொதுமக்கள் யாரும் வரும் திங்கட்கிழமை முதல் வெளியே வர வேண்டாம் என்றும், கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டால் அவரவர் வீடுகளுக்கே பொருட்கள் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் சிவன் அருள் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் மட்டும் இதுவரை 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்பூரில் பொதுமக்கள் சமூக விலகலை கடைபிடிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்படி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆம்பூர் மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தேவையான பொருட்கள் குறித்து தெரிவித்தால் அவர்கள் வீட்டுக்கே அவை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் பகுதி முழுவதும் கொரோனா விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. தமிழ்நாடு ஊழியர் சங்கம் சார்பில் கொரோனா தொற்றை தடுப்பது குறித்தும் சமூக இடைவெளியை பின்பற்றுவது குறித்தும் ஓவியங்கள் வரையும் பணி அப்பகுதி முழுவதும் நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்றை தடுக்க ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிலர் ஊரடங்கை மீறி இருசக்கர வாகனங்களில் சுற்றி வருகின்றனர். இதனை தடுக்கவும் கொரோனா குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது.
இந்நிலையில் அம்பத்தூர் பிஎல் பள்ளி வளாகம் அருகே வரையப்பட்டுள்ள ஓவியத்திற்கு முன்பாக காவலர்கள், ஓவியர்கள் மற்றும் பொதுமக்கள் விழித்திரு, வீட்டிலிரு, தனித்திரு என்று கூறி உறுதிமொழி ஏற்றனர். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எப்போதும் இருளை வென்று ஒளிபரவும் என்பதை இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த கதை நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகமும் கொரோனா வைரஸை வென்று மீண்டெழும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பு, அமைதி, கருணை, மன்னிப்பு ஆகியவற்றின் மூலம் மனிதத்தை மீட்டு ரட்சித்து புதிய பாதையில் அழைத்து சென்றவர் இயேசுபிரான் என்று கூறியுள்ளார். பாகுபாடுகளை களைந்து அன்பின் சக்தியை ஒருங்கிணைத்து இந்த ஈஸ்டர் பண்டிகையில் புதிய உலகத்தை உருவாக்க உறுதியேற்போம் என்று ஆளுநர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பின் திருவுருவமான கருணை வடிவமான இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் திருநாளை கொண்டாடும் கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் தமது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்நாளில் இயேசுபிரான் போதித்த தியாகம், அன்பு, சமாதானம், சகோதரத்துவம் போன்ற குணங்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தமது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடும் சோதனைகளையும் கார் இருளையும் வெற்றி கொண்ட இயேசு பெருமான் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளில் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். கொரோனா தொற்றால் உலக அளவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 133,839 அதிகரித்துள்ளது. 17,00,000 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 388,000 பேர் குணமடைந்துள்ளனர். உலகின் பெரும்பாலான நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100,000 தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17,00,000 எட்டியுள்ளது. இவர்களுள் 382,000 பேர் வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். 1,174,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் சுமார் 50,000 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படும் 100 பேரில் 21 பேர் உயிரிழக்கும் அபாய நிலை உள்ளது. உலகிலேயே அமெரிக்காவில் 503,000 பேர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18,700 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மட்டும் சுமார் 2,000 பேர் அமெரிக்காவில் இத்தொற்றால் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக ஸ்பெயின் உள்ளது. அங்கு 161,000 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டில் இதுவரை 16,353 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டும் இதுவரை 272 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலியில் ஊரடங்கு மே 3 வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் கிசிபி கான்டே அறிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்ற போதிலும், வைரஸ் தொற்றை தவிர்க்க ஊரடங்கை தவிர வேறு வழியில்லை என்று கூறியுள்ளார். இந்த வைரஸ் தொற்றால் அதிகம் பலியானோரின் எண்ணிக்கை கொண்ட நாடாக இத்தாலி உள்ளது. அங்கு இதுவரை 18,279 பேர் உயிரிழந்துள்ளனர். 147,000 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் 124,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 13,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியில் 122,000 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அங்கு 53,000 பேர் குணமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 5% பேரான 2,736 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகிலேயே கொரோனாவால் உயிரிழப்பு சதவீதம் குறைவாக உள்ள நாடாக ஜெர்மனி உள்ளது. கொரோனா வைரஸின் ஊற்றுக்கண்ணான சீனாவில் வைரஸ் தொற்று நீங்கிவிட்டதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், நேற்று ஒரு நாளில் மட்டும் 46 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9,000 எட்டியுள்ளது. அந்நாட்டில் 73,758 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானில் இந்த தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4,200 தாண்டியுள்ளது.
அண்டை நாடான பாகிஸ்தானில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 292 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,800 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு மொத்தம் 71 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் 3,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்படாத ஏமன் நாட்டிலும் முதல் முறையாக ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இந்தியர்கள் 250 பேர் உட்பட சுமார் 2,100 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இந்த தொற்றால் 2,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டில் வரும் 16 தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைவதாக இருந்த நிலையில் அதை மேலும் 21 நாட்களுக்கு நீட்டிப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா அறிவித்துள்ளார். ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கு முன் 42% இருந்த தொற்று பரவல் ஊரடங்கிற்கு பின் 4% குறைந்துள்ளது என்றும், மேலும் ஊரடங்கை நீட்டிப்பதால் தொற்று பரவல் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அண்டை நாடான இலங்கையில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 190 அதிகரித்துள்ளது. அவர்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 54 பேர் குணமடைந்துள்ளதாக இலங்கை அரசு கூறியுள்ளது. இலங்கையில் ஏற்கனவே கடந்த 3 ஊரடங்கு அமலில் உள்ளது. பிரேசிலில் சுமார் 20,000 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,000 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் முடங்கியுள்ள நிலையில் நேற்று வாட்டிக்கனில் புனித வெள்ளி ஆரவாரமின்றி போப்பாண்டவர் தலைமையில் பிரார்த்தனைகளுடன் எளிமையாக நிறைவு பெற்றது. வாஷிங்டனில் இந்திய வம்சாவளியினரைச் சேர்ந்தவரால் அண்மையில் தொடங்கப்பட்ட கிளானாசா என்ற நிறுவனத்தின் மூலம் 1 நாளுக்கு 10,000 முகக்கவசங்கள் தயாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் 3,000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்துள்ளது. உலக பெரும் கொள்ளை நோயான கொரோனா பாதிப்பால் கோடிக்கணக்கான மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் இந்நிறுவனத்தின் தேவையால் வாஷிங்டனில் கணிசமான அளவு மருத்துவ உபகரணங்களின் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.